ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் என்ன செய்யக்கூடிய நம்ம சமையலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியாக ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை போல் செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் கோதுமை மாவும் முட்டையும் இதாக மட்டும் போதும். டக்குன்னு இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் அமினாசம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். முக்காக்க பழம் எடுத்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு தண்ணி, வெள்ளம் பார்த்திங்கன்னா நல்லா முழுசாக கரையிட்டும். மிக்சி ஜாரில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு வாழைப்பழத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி இது பண்ணி வச்சுட்டிருக்காங்க. இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 2 ஏலக்காய். இது கூட வெள்ளைப்பாகு இதை சீத்திடலாம். சீத்திரம் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிடுவோம். கரண்டியாக ரொட்டையும் நல்லா கலக்கி விட்டுருவோம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும் பாருங்கள். ரொம்ப லூஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. பேன் சூடானமே இதில் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெய்யும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மாவை. சின்ன சின்னதாக இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக துருவுன தேங்காய் துருவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவுனை செய்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன் சைட் பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிருக்கும். இப்போ இதை நம்ம மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டோம். இது லோ ஃப்ளேம்லேயே நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பாயில் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லாவே பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மெத்தடில் நம்ம செய்யும் போது நமக்கு பார்த்திங்கன்னா ஆயில் வந்து செலவும் பார்த்திங்கன்னா குறைவு தான். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை மாவு முட்டை பழம் தான் நீங்கள் இதை ஃபுல்லாக செஞ்சு கொடுங்க. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமைச்சேனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.